வடசென்னை தெற்கு மாவட்ட கிழக்கு கழகத்து சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய பகுதி செயலாளர் திரு முகுந்தன், அதே போன்று திரு பரமகுரு, அதே போன்று முகுந்தன் சார்ந்திருக்கின்ற வட்டக்கழகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள், பகுதி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள், மாவட்டத்தினுடைய அணிச்செயலாளர்கள், இணைச் செயலாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட நம்முடைய ராயபுரம் பகுதி செயலாளர் திரு அரசு உட்பட எல்லோருமே நம்முடைய பொதுமக்கள், குறிப்பாக வடசென்னை மக்கள் சமீபத்தில் பெய்த இரண்டு நாள் மழையில் வடசென்னை தத்தளித்து கொண்டிருந்த நிலையில் திமுக பொறுத்தவரை எட்டியே பார்க்கல. இந்த இப்போ இன்றைக்கி இப்போ கூட ஒரு அம்மா வந்து எவ்வளோ தூரம் தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கு. திமுக சுத்தமாக எட்டி பார்க்கல. வெள்ளம் வடிவதற்கு வேண்டிய எந்த நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கலை. அதே போல் பல்வேறு வகைகளில் மக்கள் வந்து துன்பம் ஏற்படும் போதெல்லாம் எட்டி கூட பார்க்காத ஒரு நிலையில் வந்து அதையெல்லாம் இப்போ இங்கே வந்து ஒரு பெரிய அம்மா கூட இன்றைக்கி வந்து அவங்க வந்து சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் ஏறக்குறைய வெள்ளம் மழை இரண்டு நாள் மழைக்கு இந்த அரசை பொறுத்தவரை வந்து ஒரு சரியான வகையில் கையாளதன் காரணமாக தண்ணீர் அங்கங்கே தேங்கி அதன் மூலம் அதை தண்ணீர் தேங்குகின்ற காரணத்தினால் அதை வலிக்கக்கூட ஒரு பெரிய அளவுக்கு ஜெனரேட்டர் ரேட் வந்து வலிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையை கூட இந்த விடியாத அரசு வந்து ஏற்படுத்தி தருவது கிடையாது. எனவே தான் பிறகு அண்ணாவும் அதே போன்று நம்முடைய பொன்மணச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அதே போன்று நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாவும் அதே நம்முடைய அதன் இடப்படையாளர்களும் சரி சென்னையிலே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு ஏழை மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு நேரடியாக வந்து இன்றைக்கு அவர்கள் ஒருவேளை அறுசுவையுணாவது சாப்பிட வேண்டும். ஏன்னா காப்பு சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை உணவுப் பொருளை கூட கொடுக்கல, உணவுப் பொருளையுமே கொடுக்கல. இந்த இடத்துல உணவுப் பொருளை கொடுக்காத நிலையில் மாற்று இடம் கூட தங்க வைக்கிறது கூட இந்த இடமே கொடுக்கல. இந்த இடம்லாம் கடுமையான அளவுக்கு அடிமேல சாலை அதே போல் திருவிக்கனா ஃபுல்லாகவே முழுமையான பாதிப்பு இருக்குது. ஆனால் என்ன காரணம் சொல்கிறாங்க, திருவிக்கனகர 11 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யட்டும், நீங்கள் தான் பெரிய அளவுக்கு வந்து வாய்க்கிலே கத்துறீங்களே. அதாவது வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் தூர் வாரிட்டோம், எல்லாத்தையும் வந்து இனிமேல் வந்து வெள்ளமே நிற்காதுன்னு சொல்லிட்டு போன வருஷம் சொன்னீங்க, இந்த வருஷம் என்ன சொல்கிறீங்க, அடுத்த வருஷம் வந்து மழை நிற்காதுன்றீங்க, அடுத்த வருஷம் என்ன சொல்லுவீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் மழை நிற்காது சொல்லுவீங்க, இதுதான் வருஷம் வருஷம் சொல்லியிருக்கீங்க நீங்கள். அதனால் இங்கே வெள்ளம் ஏற்பட்ட பகுதி இந்த பகுதியெல்லாம் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் கூட எந்த விதமான அளவுக்கு ஒரு சாப்பாடு கூட கொடுக்காத ஒரு மருத்துவ முகாம் நடத்தாமல் அந்த நிலை தான் இன்றைக்கு இருந்தது. எனவே தான் நம்முடைய கழக தோழர்கள் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து அரிசி உணவு வந்து மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு வந்து எல்லோருக்குமே வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி இன்றைக்கி வந்து எல்லா பகுதி மக்களுக்கும் இங்கே நான் கொடுத்துட்டு போயிருக்கேன். எல்லாருக்குமே இன்றைக்கி கிடைக்கிற அளவுக்கு நம்முடைய கழக சகோதரர் அந்த ஏற்பாட்டில் செய்ய இருக்கிறார். இந்த 3 நாட்களில் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்திக்கலை, எந்த நிவாரணமும் வழங்கலை அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அமைச்சர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. இப்போ திரு சேகர் பாபு பொறுத்தவரையில் அவருடைய கட்சியிலே எந்த அளவுக்கு மரியாதை இருக்குது நான் சொல்லி தெரிய தேவையில்லை. திரு டிஆர் பாலே வந்து அழகாக சொல்லியிருக்காரு, சிங் சங் சிங் சக்னு பெரிய சால்றான்னு. அவர் அரசுத்துறை அமைச்சராக இருக்காரோடா இருக்குது, அந்த பழக்கம் இருக்குது போல இருக்கு, சால்ற அடிக்கிற பழக்கம், சிங் சங் சிங் சங்னு. அந்த மாதிரி முதலமைச்சருக்கு நல்லா சிங் சக் பண்ணுற வேலையை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரே பாவம் வந்து ரொம்ப வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு எங்களெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து சிங் சக்லாம் அடிக்க தெரியாது எங்களுக்கெல்லாம் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு அவர். அவர் சால்ரா தட்டுறதுல சேகர் பாபுவோட வந்து ஒரு உலக மகா ஆளை பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு சிங் சக்கால் அவர் முதலமைச்சர் திருப்திப்படுத்துறதுக்கு வேணால் சொல்லலாம். எடுத்து கூட அண்ணன் எடப்பாடி உத்தரவின் பேரில் தான் அவர் ஆலோசனை படி தான் அவருடைய அறிவுறுத்தும் பேர் தான் இன்றைக்கி நாங்கள் வந்தோம். இன்றைக்கும் வந்து எல்லாம் இன்றைக்கி எல்லாமே சாப்பாடு எல்லாமே இன்றைக்கி கொடுத்துட்ருக்குறீங்க. கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி நடவடிக்கை ரெண்டு நாள் மழைக்கே இப்படி கதறீங்களப்பா, அதுதானே வருத்தமாக இருக்குது. ரெண்டு நாள் தான் ஆச்சு மழை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் வந்து இந்த மாதம் இருக்குது, அடுத்தது வந்து டிசம்பர் வரையில் இருக்குது. அது இந்த ரெண்டு நாள் மழைக்கே இப்படி வந்து போட்டு புலம்பி கதறினீங்கன்னா மற்ற எப்படி சமாளிப்பீங்க, அதான் நான் கேட்குறேன். இன்றைக்கி இந்த வர முடிச்சிடறேன் நான். அதாவது
ஆயிரத்தி முதலமைச்சர் என்ன போன வருஷம் சொன்னாரு 740 கிலோமீட்டருக்கு தூர் வாரிட்டேன்ட்டார். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு 1200 கிலோமீட்டருக்கு நாங்கள் தூர் வாரிட்டேன்றாரு. அப்படி பார்த்தா ஏறக்குறைய வந்து 2000 கிலோமீட்டருக்கு தூர் வாரியாச்சு. 2000 கிலோமீட்டருக்கு தூர் வாரினா ஏன் தண்ணி நிற்கிது? அப்போ அப்போ தூர் வாரின மாதிரி கணக்கு போட்டு பில் எடுத்துட்டாங்களா? அதான் யோசிக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி கொளத்தூர் தொகுதியில் இன்றைக்கி பல இடங்களில் இன்றைக்கி வந்து ஜென்செட்டு போட்டு இன்றைக்கி வந்து பெரிய பெரிய மோட்டர் போட்டு முதலமைச்சர் தொகுதி தான் எடுக்கிறாங்க. முதலமைச்சர் என்ன சொன்னார்? கொளத்தூர் தொகுதியில் இனிமேல் வந்து அந்த நிலையே இருக்காதுன்னாரு. இன்றைக்கும் சில பகுதிகளில் தண்ணி தேங்கிட்டு இருக்குது ஜென்செட்டு. அப்போ ஜென்செட்டை போட்டு ஒரு பவர்ஃபுல் ஜென்ரேட்டர் போட்டு மோட்டர் போட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அப்போ வாய்க்கால் வழியாக தண்ணி போகலையா? வாய்க்கால் வழியாக தண்ணி போகலையா? அதான் கேள்வி. இவர் ஆட்சி காலத்தில் இப்போ இன்றைக்கி அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெருசாக அப்படியே ஒரு பிம்பம் கொடுக்குறாரு. நாங்கள் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 கிலோமீட்டருக்கு வந்து இப்போ தான் வந்து மழைநீர் கால்வாயெலாம் நாங்கள் தான் கட்டிகிட்ருக்கோன்ட்டுனே. யாருடைய ஸ்கீம் அது? எங்களுடைய ஸ்கீம் அது? தொடர்ச்சியாக வந்து 2015 முன்னாடி வந்து பெய்த மழையினுடைய அந்த ஒரு கணக்கெலாம் எடுத்து 300 இடத்துல வந்து ஏற்கனவே தண்ணி தேங்குகிற நிலைமை இருந்து அண்ணன் எடப்பாடி ஒரு ஆட்சி காலத்தில் 3 இடத்துல தான் தண்ணி தேங்கிச்சு. 3 இடத்துல தான் தண்ணி தேங்கிச்சு. அப்போவே என்ன பண்ணோம்? அண்ணன் எடப்பாடியுடைய ஆலோசனை பேரில் அன்றைக்கி உள்ளாட்சித்துறை அமைச்சர்லாம் ஜெய்கா, அதே போல் வந்து ஜெர்மனி ஃபண்டு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு, இந்த ஃபண்டெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டருக்கு ஒரு இன்டெகிரேட்டட் பிளான் போட்டோம். ஒருங்கிணைந்த ஸ்கீமு. அந்த ஒருங்கிணைந்த ஸ்கீமில் 1200 கிலோமீட்டர் நாங்களே முடிச்சிட்டோம். 1200 கிலோமீட்ரு மீதி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் தான் அது ஒரு 2000 கிலோமீட்டரு. அந்த 2000 கிலோமீட்டர் செகண்ட் ஃபேஸில் முடிக்க வேண்டிய விஷயம். அப்போது யார் ஃபண்ட் அலாட் பண்ணுது, யார் ஜியோ ஒதுக்குது, யாருடைய ஸ்கீமு, அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அதை எடுத்து காமிங்க. உங்களுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்டதானே இல்லையே? அப்போ நாங்கள் பண்ண அந்த இன்டகிரேட்டட் பிளானை தானே இன்றைக்கி நீங்கள் அமல்படுத்திகிட்ருக்கீங்க. அன்றைக்கி நாங்கள் வந்து அன்றைக்கி அந்த ஸ்கீமெலாம் பண்ணதுனால தான் இன்றைக்கி 2 நாள் மழைக்கு தண்ணியாவது போச்சு. இன்றைக்கி இல்லைனா உங்களுடைய இது பார்த்திங்கன்னா இயலாமை, உங்களுடைய திறமையின்மை, உங்களுடைய வந்து முழுமையான அளவுக்கு ஒரு கையாளாகாததனம் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வெளிப்படையாக வந்திருக்கும் இன்றைக்கி. ஆனால் தண்ணி ஓரளவு போச்சுன்னா அன்றைக்கி நாங்கள் எடுத்த நடவடிக்கை. அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து முன்னாடியே தூர் வரீங்க. தூரம் வரல, கிட்டத்தட்ட அது அப்படியே அரைஞ்சி கிடக்குது. அங்கங்கே பள்ளம் தோண்டி போட்டுட்டீங்க, கனெக்டிவிட்டி இல்லை. எங்கள் இப்போ ஆட்சி காலத்தில் இப்போ அந்த நெடப்பாடியெல்லாம் வந்து அந்த நெடப்பாடி ஆட்சி காலத்தில் ரோபோட்டிக் மிஷின்லேருந்து சப்வேலேருந்து பெரிய பெரிய ஜென்ரேட்டர் நிறுத்தி ஹைடெக்கெல்லாம் உபயோகப்படுத்தி எல்லா விதமான நடவடிக்கை எடுத்து அந்த நெடப்பாடியிருந்தாலும் பல்வேறு இடங்களுக்கெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் நேரடியாக இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அம்மா உணவுலாம் வந்து அவ்வளோ வந்து 24 மணி நேரம் திறந்து சாப்பாடு ஆகணும்னா ஃப்ரீயாக கொடுத்தோம். சரி, நேற்று கடுமையாக திருவிக்கா நகரில் 11 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த திருவிக்கா நகரில் இருக்கிற இங்கே பகுதி மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து அம்மா உணவுக்கு மூலம் சாப்பாடு கொடுத்தீங்களா? இல்லை ஏதாவது வந்து பிரியாணி போட்டிங்களா எங்களை மாதிரி? இல்லை வேறு ஏதாவது உணவு பொருள் வழங்கினா சென்னை மாநகராட்சி மூலமா? ஒரு எம்எல்ஏ, லோக்கல் எம்எல்ஏ, திருவிக்கா நகர் எம்எல்ஏ, அவருடைய ஆஃபீஸ் புளியந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. அவர் ஆஃபீஸ் பக்கத்திலே வந்து 73வது வட்டத்தில் சாந்தி என்ற பெண்மணி பால்கனி விழுந்து இறந்துருக்காங்க. 7:30 மணிக்கு விழுந்து 9:30 மணிக்கு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வந்தது. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆக்சிடென்ட் லட்சணம் பாருங்கள் நீங்கள். சரி, பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ அன்னைக்கு இன்ஸ்பெக்ட் போயிட்டுருக்காங்க, போயாவது பார்த்து உடனடி எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்களா? அதுவும் அவங்க பண்ணலை. ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வந்து தூக்கின்னு போய் அதுக்கப்புறம் வந்தாங்க. சரி, நாங்கள் வந்து 25,000 ரூபா கட்சி சார்பில் கொடுத்து விட்டோம். 25,000 ரூபா அந்த குடும்பத்துக்கு நேரடியாக. நாங்கள் போனதுனாலே எம்எல்ஏ வந்து அங்கே வந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லாக அன்றைக்கி இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் அந்த இன்சிடென்ட் நடந்தால் அன்றைக்கி ஃபுல்லாக காணாம் அப்புறம் தான் வந்தாங்க. சரி, வந்து ஏதாவது ஒரு கட்சியில் என்ன பணமாக இல்லை? ஆ, கட்சி சார்பில் எதாவது பணம் கொடுத்தாங்களா? 1 ரூபா கொடுக்கலையே, 1 ரூபா கொடுக்கலையே. சரி, நாங்கள் கொடுத்த உடனே வந்து மாண்புமிகு அமைச்சர் நேருவோம், அதே போல் அமைச்சர் சேகர் பாபும் ரெண்டு பேருமே பேட்டி கேட்டு நிருபர் கேட்குறாங்க அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிவாரணம் கொடுப்பீங்களான்ட்டுன்னு. இன்றைக்கி மாலைக்கே அந்த வீட்டில் போய் நாங்கள் நிவாரணம் கொடுக்குறோம். கிளிப்பிங்கை போட்டு பாருங்கள் நீங்கள் சொன்னாங்களா இல்லையா? இன்றைக்கி மாலைக்கே போய் நாங்கள் போய் நிவாரணம் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிவாரணம் இதுவரையில் கொடுக்கல. அப்போது வாய் சொல்ல தான் வீரம். எப்படி வந்து ஒரு ஒரு நிர்வாகம் எவ்வளோ மோசமாக இருக்குது, ஒரு திறமையற்று இருக்குது,
ஒரு அமைச்சர்கள் வந்து வெளி ஒரு ஓப்பனாக வந்து மீடியா கிட்ட இன்னைக்கு சாயந்தரமே கொடுத்துருன்னு சொன்னால் சாயந்தரம் கொடுத்துருக்கணும் இல்லையா? அது கொடுக்கலன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான வந்து ஒரு கையாளாகாத ஒரு திறமை இல்லாத ஒரு மக்களை பற்றி கவலைப்படாத இந்த நிர்வாகம் இன்றைக்கு இந்த விடியாத அரசு நடத்தி கொண்டிருக்கு. இதை விட சான்று இருக்க முடியாது. இதை சொல்கிறார் இவர், இவர் சொல்கிறார் ஏதோ அங்கே அவர்பாடு போயிட்டுருக்காரு. அதாவது இவர் சொல்கிறாரு இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதாவது பத்தாண்டில் வந்து சீரழிச்சுட்டுனேன், பத்தாண்டில் நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி உங்களை காப்பாற்றியிருக்கு. இன்றைக்கி இல்லைன்னா உங்களோட கையாளாகிறதுனால இன்னும் மக்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப பாவம், இன்றைக்கி வந்து படு தொல்லை, இன்றைக்கி படு கஷ்டத்துக்கு நாளை ஆளாயிருப்பாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட பத்தாண்டில் சீரழிச்சிட்டான்றார் இவர். நான் கேட்குறேன் முதலமைச்சர் பொறுத்தவரை ஏற்கனவே 89-91 யார் தமிழ்நாட்டை ஆண்டுது, சென்னை யார் அன்றைக்கி அன்றைக்கி இப்போ சிஎம்மாக இருந்தார் கருணாநிதி தான், திரு கருணாநிதி தானே இருந்தார் அன்றைக்கி, அன்றைக்கி டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியதானே இன்றைக்கி. சரி, 91-96 அம்மா வந்த பிறகு என்ன போட்டாங்கன்னா எழில்மிகு சென்னை 2000 திட்டத்தின் கீழே பல்வேறு ஸ்கீம் கொண்டு வந்தோம், அம்மா பொறுத்தல கொண்டு வந்தாங்க, நடைமுறைப்படுத்துனாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, 2006-11 வந்தோம்னா சிங்கார சென்னைன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் எடுத்துருந்தீங்க. சிங்கார சென்னை வாக்குனீங்க நீங்கள், காலரா சென்னை, வாந்திபதி சென்னை, டெங்கு சென்னை, அதுக்கப்புறம் வந்து டைஃபாய்ட் சென்னை, அதுக்கப்புறம் மர்ம காய்ச்சல் சென்னை, அதே போல் வந்து இந்த மாதிரி பல்வேறு காய்ச்செல்லாம் இன்றைக்கி இருக்கிற நிலமை தான் இன்றைக்கி வந்து 2006-11 இருக்கிறேன். எந்த வகையிலையும் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் வந்து 2006-11 ஸ்டாலின் போட்டாரா முதலமைச்சர்? நான் கேட்குறேன், மாஸ்டர் பிளான் போட்டாரா? எந்த மாஸ்டர் பிளான் போடலையே சென்னை டெவலப் பண்ணுறதுக்கு? இத்தனைக்கும் அன்றைக்கி மேயர், அன்றைக்கி இத்தனைக்கும் அன்றைக்கி வந்து MK Stalin வந்து அன்றைக்கி வந்து முதலமைச்சர் தான் அன்றைக்கி மேயர், டெப்டி சிஎம்மாகவும் இருந்தார். டெப்டி சிஎம் வந்து சென்னைக்கு இன்னும் கிழிச்சார் மேயர், அதை இன்னும் கிழிச்சார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏதாவது மாஸ்டர் பிளான் போட்டார் அம்மா காலத்திலையும் அம்மாவுக்கு பிறகு, அதே போல் அந்த எடப்பாடியில் வந்து 4.5 வருஷம் இருந்தப்போ அன்னைக்கு போட்ட மாஸ்டர் பிளான் தான். உங்களுடைய ஒரு மூளை கிடையாது இந்த பிளான்லாம், உங்களுடைய அறிவு கிடையாது, நீங்கள் வந்து இன்றைக்கி செயல்படுத்துனீங்க. இன்றைக்கி அதையாவது ஒழுங்காக செயல்படுத்துனா சரி, அதை கூட செயல்படுத்துறதுக்கு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு திறமை இல்லை, எந்த வாய் சொல்ல தான் இன்றைக்கி வீரம் காட்டிகிட்ருக்கீங்க. அதனால் நிவாரணம் வந்து அனௌன்ஸ் பண்ணி அதுவும் கொடுக்கல, சாப்பாடு போடல, அம்மா உணத்தை திறந்து உணவு எதுவும் கொடுக்கல, இன்னும் பல இடங்களில் பல பகுதிகளில் வந்து தண்ணி வடியாமல் இருக்குது, அதை ராட்சத ஜென்செட்லாம் வச்சு அதை வந்து இது பண்ணி அதை இறக்கணும் அதுன்றது கிடையாது. இந்த வாய்க்கால்கள் கிளை கால்வாய்க்கெல்லாம் இருக்குது, அதாவது பிரதான கால்வாய், அதே போன்று கிளை வாய்க்கால்கள் அதெல்லாம் தூர் வாரினீங்களா? தூர் வாரவே இல்லையே. தூர் வாரிந்தால் ஏன் இன்றைக்கி வந்து பள்ளமான பகுதிகளில் வந்து இன்றைக்கி தண்ணி தேங்கிட்டுருக்கு? இன்றைக்கி அதெல்லாம் ஓடி இருக்குமே. அது நாங்கள் வந்து 300 அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் 3 குறைச்சோம், ஆனால் இன்றைக்கி அதை புத்திசாலித்தனமாக தூர் வாரிந்தால் அந்த 3 இடத்துல கூட தண்ணி இல்லாமல் ஓடி இருக்குமே இன்றைக்கி. அதான் இப்போ என்னுடைய கேள்வி. அது வேறு என்ன சார், அப்பொழுது கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்தைங்க மழைநீர் வடிகால் அந்த அமைப்பு வந்து சில இடங்களில் இணைக்கப்படாதனால தான் தண்ணி தேங்கியது அப்படியெல்லாம் இல்லை. அதாவது இப்போ இவர் முதலமைச்சர் பொறுத்தவரையில் சீரழிச்சு சொல்கிறார், தமிழ்நாட்டில் சீரழிச்சது யார்? குடிக்க கற்றுக் கொடுத்தது யார்? குடிக்க கற்றுக் கொடுத்தது டிஎம்கே. கட்ட பஞ்சாயத்து பண்ணது யார் தமிழ்நாட்டில்? முத முதல்ல கட்சிக்காரங்க போய் ஸ்டேஷனில் போய் அடவடித்தனம் பண்ணி இன்ஸ்பெக்டரை மீறி அக்யூஸ்டை கூப்பிட்டு வர நிலைமைக்கு அந்த உருவாக்குறது யார்? சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து சீர்கெட்டது யார்? இன்றைக்கி ஜீவாதார உரிமைகள் அத்தனையும் தமிழ்நாட்டின் உரிமைகள் பரிபோகிச்சது யார்? மீனவர்கள் பாவம் டெய்லியும் சிரமப்பட்டு இன்றைக்கி சுடப்படுறாங்க. லட்சத்தீவு தாரை வளர்த்ததுனால அதை மீட்கிறது எந்த நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்கள்? எந்த நடவடிக்கை எடுக்கலையே. இப்படி தமிழ்நாட்டை வந்து 89-91 காலத்திலும் சரி, 2006-2011 ஆட்சி காலத்திலும் சரி, அதே போன்று அதன் பிறகு வந்து 2000 வந்து இந்த நடக்கின்ற ஆட்சியில் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக சீரழித்து தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் வெறும் வந்து வாய் சொல்லில் வீரர்களாக, வெறும் விளம்பர பிரியர்களாக, ஊடகங்கள் கூட இன்றைக்கி வந்து ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு பத்திரிகை செய்தி சேகரித்து ஒரு நிகழ்வுகளை வந்து வெளியும் போய் மக்களுக்கு அளிப்பது அவருடைய வழக்கம். ஆனால் அவர்கள் கூட இன்றைக்கி வந்து ஒரு ஊடகங்கள் வந்து படம் பிடிக்கக்கூடாது. அப்போ தான் நான் கேட்குறேன், கொளத்தூர் தொகுதி யாரும் எந்த ஊடகம் போகக்கூடாதா சொல்லுங்கள்? கொளத்தூர் தொகுதினா நான் கன்னி தீவாது அப்படியே வந்து இப்போ இதில் நாடோடி மன்னனில் தலைவர் வந்து ஆக்சுவலாக வந்து வீரப்பா வந்து
பி எஸ் வீரப்பா வந்து சரோஜி தேவி வந்து கடத்திட்டு போயிட்டு ஒரு தீவில் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி வந்து கொளத்தூர்ன்றது ஒரு தனி தீவாது, அந்த தீவுக்கு வந்து யாரும் போகக்கூடாது. அது இப்போ கொளத்தூர் பகுதியில் வந்து ஆக்சுவலாக வந்து குளத்தூர்னு சொல்லக்கூடாது, அது வந்து குளம் ஊர். இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, வேற ஒன்றும் இல்லைல்ல. எதிர்கட்சிகளின் போராட்டங்களை வந்து அதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க, எல்லாரையும் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. அதிமுக தொடங்கி பிஜேபி தொடங்கி நீங்கள் புதிய தமிழக கட்சி உட்பட எல்லாரையும் கைது செய்யப்படுறாங்க. அதான் இப்போ இந்த ஆட்சி பொறுப்பேற்று என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு? அரசியல் கட்சிகளை ஒடுக்கணும், குறிப்பாக எங்களை ஒடுக்கணும். அது ஒரு டிஎம்கே வந்து அவங்க அப்பா காலத்துலேயே நடக்காத ஒரு விஷயம். அவங்க அப்பா காலத்தில் எவ்வளோ டக்கரட்சி அந்த பட்ஜெலாம் வச்சு பார்த்தாரு. திரும்ப கருணாநிதி கட்சியை வந்து முடைக்கலாம் ஒடிக்கலாம், தலைவருக்கு பிறகு முடைக்கலாம் ஒடிக்கலாம். அம்மா வந்து ரைஸானாங்க, பெரிய அளவுக்கு ஆட்சி நடத்துகிறோம். அது மாதிரி கட்சியை வந்து எந்த கொம்பம் நினச்சாலும் சரி, ஒடுக்கவும் முடியாது அடக்கவும் முடியாது. அது அடக்க அடக்க தான் வந்து பந்து மாதிரி எழுகின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் மேலே வழக்கு போட்டால் நாங்கள் பயந்துருவோமா? எங்களெல்லாம் சிறையில் தள்ளலாம் பயந்துருவோமா? எத்தனை சிறைகள் நாங்கள் பார்த்துருக்குறோம், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சிறையை நாங்கள் பார்த்துருக்கோம். அத்தனை சிறையெல்லாம் பார்த்துருக்கேன். நான் பார்த்த சிறை கடலூர், சென்னை. அப்போ இப்போ சென்னை வந்து இப்போ இடிச்சிட்டாங்க, புழல் மாறிடுச்சு. சென்னை பார்த்துருக்கேன், உழல் பார்த்தாச்சு, கடலூர் பார்த்தாச்சு, வேலூர் பார்த்தாச்சு, திருச்சி பார்த்தாச்சு. இந்த மாதிரி எத்தனை சிறைகள் இன்றைக்கி அரசியல் போராட்டங்களில் எல்லாம் திமுக ஆட்சி எப்போ வருதோ அப்போல்லாம் வந்து உடனடியாக என்ன பண்ணுவாங்க, போய் கேஸ் போடுவாங்க, இந்த மாதிரி சிறைக்கு தள்ளுவாங்க. தான் சிறைக்கு தள்ளுறதுனாலையோ பொய் வழக்குகள் போடுறதுனாலையோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அழித்து விடலாம் என்று நினைத்தால் அது ஒரே வச்சனா முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதை போலத்தான் முடியும். அது நடக்காத கதை. அதனால் அரசியல் கட்சிகளை பழி வாங்கணும், ஊடகங்களை பழி வாங்கணும். ஊடகங்கள் வந்து ஏதாவது செய்தி போட்டால் உடனே மிரட்டுறது. ஒரு நான்காம் தூணுக்கே இந்த மிரட்டல்னா பத்திரிகை துறைக்கு, அப்போ சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியில் ஒரு இடியமீனோட மோசமாக இருக்கின்ற இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு எதை பற்றியும் பேசக்கூடாது. சட்ட ஒழுங்கை பற்றி பேசக்கூடாது, மழை வெள்ளத்தை பற்றி பேசக்கூடாது, யாரை பற்றியும் பேசக்கூடாது, சோசியல் மீடியாவில் எதுவும் போடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கருப்பு அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றதுதான் இன்றைக்கு வந்து மனவேதனை. இன்றைக்கு இந்த இது இந்த அரசாங்கத்தினுடைய பிடியிலிருந்து எப்போது நாம் விடுதலை பெறுவோம் என்ற வகையில் தான் இன்றைக்கு மக்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் இன்றைக்கு இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தேர்தல் வைக்கிட்டோம், அது கூட இன்னொன்று சொல்கிறாங்க, 2024 கூடவே சட்டமன்றத்தோட பாராளுமன்ற தேர்தல் வரேன்னா கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது நிச்சயமாக பாராளுமன்றமும் சட்டமன்றமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும், இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதும். மக்களே முடிவுரை எழுதுவாங்க. எத்தனை தாலிக்கு தங்கம் திட்டம் இல்லை, அம்மா கொண்டு வந்த லேப்டாப் இல்லை, அம்மா கொண்டு வந்த சைக்கிளை கலரை மாற்றி அடிக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா ஸ்கீமும் அம்மா கொண்டு வந்தால் மக்கள் எல்லாம் பயன் வருகின்ற அத்தனை திட்டங்கள் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கி மக்கள் உணர்ந்திருக்காங்க. நீங்கள் இங்கே ஸ்லம்ல கேளுங்க, நீங்கள் இன்றைக்கி இந்த ஆட்சியினுடைய அவல நிலையை எடுத்து சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஒரு பிற்போக்கான அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருப்பது தான் இன்றைக்கு வேதனைக்கும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம்.